ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்மை யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போற ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க நம்ம ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம லைவா நம்ம ப்ராசஸிங்ல எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி பண்ணி கொடுத்தன்றதுக்கு நம்ம லைவா கேட்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து வரீங்க? நம்ம பாப்பா பேரு சார். என் பேர் வந்து முகமது கோஸ். நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து வர்றேன். என் பொண்ணு பேரு ஆயிஷா. இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு எல்லா விதமான இதுவும், அதாவது படிக்க போகிறதுக்காக, வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்காக ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுவரையே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் டெல்லிக்கு வந்திருக்கோம். இப்போது என் பொண்ணை வந்து ஃப்ளைட் ஏற்ற நான் வந்திருக்கேன். ஒன்றும் இது கிடையாது, நல்லா இருக்குது. அது இன்றைக்கி 10 பேர் போயிருக்காங்க. ஏசியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்காங்க. இப்போது ஏசியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு இதே இது போன வாரம் வந்து ஓஸ்ன்ற மெடிக்கல் இதுக்கு போயிருக்காங்க. அதே கிர்கிஸ்தானுக்கு. எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இவங்களுடைய கன்சல்டிங் நல்லா இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொன்னது சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க. அது சந்தோஷம், முக்கால்வாசி அதுதான் மெயின் சந்தோஷம். ஏன்னா பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் அனுப்புகிறோம். யார் நம்பி அனுப்புகிறோம் அப்படின்னா முக்கால்வாசி உங்களை நம்பி அனுப்புகிறோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் எங்கேயா இருக்கா, இப்போ ஏன்னா புதுக்கோட்டையில் இருக்கேன். ஒன்றரை ஹவரில் நேராக மதுரைக்கு போயிடலாம். இவங்களை பார்க்கலாம், என்ன ஏது ஏதுன்னு நேராக பேசலாம், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், டவுட் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் வந்து சீனியர் பிள்ளைங்களை வச்சு இவங்க கான்டாக்ட் பண்ணி கொண்டு போய் பாதுகாப்பாக பழகப்படுறவரையே பழகப்படுத்தி என்ன ஏதுன்னு பார்த்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உண்மையிலேயே என் பொண்ணை அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியிலையும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் அந்த வீட்டில் இருந்தால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போயிட்டாலா என்ன ஏது என்ன ஏதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறதுனா அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்ஷால்லா. அதுவும் டாக்டர் படிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப பிரயோசம். இறைவன் இருக்கான், இதுக்கு மேலே வந்து அவனுடைய செயல் தான், நம்ம கிடையாது. நல்லா செஞ்சுருக்காங்க. அதாவது உங்களுடைய அப்ரோச்சு, அதே மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் வந்து விறுவிறுன்னு சீக்கிரம் முடிஞ்சு சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவரை. அதே மாதிரி காசு போக்குவரத்து அவங்க எதுவும் டார்ச்சர் பண்ணி அவ்வளோ தாங்க இவ்வளோ தாங்கலாம் கிடையாது. அது நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம். அதே மாதிரி நாமும் அவங்க சொன்னதை விட நல்லா செஞ்சுருக்காங்க இன்ஷா அல்லாஹ்.